ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் கவலையே இல்லாமல் எப்படி கவலை மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை எண்ணெயில் செய்தாக்கா நல்லா ருசியாக இருக்கும். கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிட்டது இருக்கு. கருவேப்பிலை போடலாம். பூண்டு கொஞ்சம் உரிச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுலாம். இது செவந்து வர நேரத்தில் வெங்காயம் போடணும். வெங்காயம் போடும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குங்க. அப்போதான் சீக்கிரமாக வேகும். நல்லா செவந்து வர நேரத்தில் தக்காளி போடணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழம்பியா நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஏற்கனவே மிளகாத்தூள் எல்லாம் எல்லா பொருளும் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா பெருங்காயம் எல்லாமே, சீரகம், எல்லி எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது நான் சொல்கிறேன். ருசியாக இருக்கும். மிளகாத்தூள் தேவையானது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. பத்தலைனாக்கா புளி கச்சல் போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். தூக்கலாம் வேணும்னாக்கா வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டிங்கனாக்கா நல்லா திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வைங்க. எவ்வளோ தேவையோ குழம்புக்கு ஏற்ற மாதிரி புளிக்கரைச்சலை ஊற்றிக்கிடணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா சுண்டி வரும்போது மீனை தூக்கி போட்டுடலாம். எப்படி கொதிச்சிருக்குதுன்னு பார்ப்போம். சுண்டி வந்துருக்குதான்னு பார்ப்போம். இப்போ இதில் செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பாருங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் மீனை தூக்கி போட்டுரும். இதுதான் மீன், கவலை மீன். இது தூக்கி இதில் குழம்புல ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம். மீன் வெந்துச்சான்னு பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுதான் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோமோ அவ்வளோ ஜீரணசக்தியாகவும் நல்ல உடம்புக்கு நல்லது. இந்த பாருங்கள், மீனெல்லாம் வெந்துடுச்சு. ரொம்ப கொலையாமல் நம்ம அப்படியே அளக்கா அப்படியே சட்டியில் இந்த மாதிரி செய்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். மீன் உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.